ஆண்டவரே மீட்டு கொண்டீங்களே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வெளியேற பெற்ற பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே அதற்காய் நன்றி அப்பா இயேசுவே நீங்க சொன்னீங்களே என் ஜெப வீட்டிலே என் பிள்ளைகளை கொண்டு வந்து நான் மகிழச் செய்வேன் சொன்னீங்களே என் உள்ள மகிழும்படியா இயேசுவே உங்களை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஐயா கருத்தற்ற நிலைமையில் இல்லை ஏனோ தானாண்டு இல்லை ஆண்டவரே உண்மையாய் ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆவியிலே நிறைந்து ஆராதிக்க உதவி செய்யுங்க அப்பா இந்த ஆராதனைக்கு மகிமைப்படுங்க நான் ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை எனக்குள்ள உண்டாகணும் இயேசுவே உங்க அற்புதங்கள் நடக்கணும் இயேசுவே உங்க வார்த்தை என்னோடு இயேசுவே இடைப்படணும் அப்பா ஸ்தோத்திரம் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் நீங்க வர இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா என் பயங்கள் நீங்கணும் குழப்பங்கள் நீங்கும் சாமி உங்க சமூகத்துல சந்தோஷம் உண்டு உங்களுடைய சன்னிதானத்துல நித்திய பேரின்பம் உண்டு ஆண்டவரே அப்பா உங்களை நான் வாஞ்சித்து வந்திருக்கிறேன் இயேசுவே என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறேன் எல்லா பிசாசின் அந்தகார சக்தியின் வல்லமைகளை கட்டுகிறேன் ஐயா எல்லா உணர்வற்ற தன்மைகளை அப்பா இயேசு நாமத்தில் கட்டுகிறேன் எல்லா செவிட்டு தன்மைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறேன் ஐயா ஓ கர்த்தாவே இன்னைக்கு சிந்தனை சிதறுகளை கொண்டு வருகிற பிசாசின் காரியங்களை இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் ஆராதனை நாயகனே உங்களை வரவேற்கிறேன் ஐயா இந்த நாளில் நீங்கள் மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா கரங்களை தட்டி உற்சாம பாட போறோம் முதலாவது பாடல் இயேசு தேவனை துதித்திடுவோம் இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம் இதயம் பொங்க பாட்டு பாடினாவே இதயம் பொங்கணும் ஆமென் மனசிலிருந்து வரணும் இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம் இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாம பாடுவோம் இயேசு தேவனை துதித்திடுவோம் இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம் இயேசு தேவனை துதித்திடுவோம் இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம் இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம் இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம் அடிமை ரூபம் எடுத்தவரை அகிலம் பணிந்திட செய்தவரை அடிமை ரூபம் எடுத்தவரை அகிலம் பணிந்திட செய்தவரை உயர்ந்த நாமம் பெற்று விளங்கும் உன்னதர் அவரை போற்றிடுவோம் உயர்ந்த நாமம் பெற்று விளங்கும் உன்னதர் அவரை போற்றிடுவோம் சத்தமாக இயேசு தேவனை துதித்திடுவோம் இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம் இயேசு தேவனை துதித்திடுவோம் இருளை நீக்கும் மாஜோதியாய் உலகில் வந்த அருள் வடிவை இருளை நீக்கும் மாஜோதியாய் உலகில் வந்த அருள் வடிவை ஜீவ ஒளியாய் திகழும் அவரை இன்றும் என்றும் துதித்திடுவோம் ஜீவ ஒளியாய் திகழும் அவரை இன்றும் என்றும் துதித்திடுவோம் இயேசு தேவனை துதித்திடுவோம் இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம் இயேசு தேவனை துதித்திடுவோம் தேவ தன்மையை வெளிப்படுத்த தேவமைந்தனாய் வந்தவரை தேவ தன்மையை வெளிப்படுத்த தேவமைந்தனாய் வந்தவரை தேவ சுதராய் வியாமும் விளங்க கிருபை உருவை துதித்திடுவோம் தேவ சுதராய் நாமும் விளங்க கிருபை உருவை துதித்திடுவோம் இயேசு தேவனை துதித்திடுவோம் ராஜனை வாழ்த்திடுவோம் இயேசு தேவனை துதித்திடுவோம் பாவ சாப மரணமதை ஜெயித்து வென்று எழுந்தவரை பாவ சாப மரணமதை ஜெயித்து வென்று எழுந்தவரை மகிமை சூழம் திரும்ப வந்திடும் வேந்தன் அவரை துதித்திடுவோம் மகிமை சூழம் திரும்பி வந்திடும்
வேந்தன் அவரை துதிக்கிடுவோம் இயேசு தேவன் துதிக்கிடுவோம் இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம் இயேசு தேவனை துதிக்கிடுவோம் இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம் இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம் இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம் அல்லேலூயா எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் உபத்திரவங்களை கடந்து வந்திருக்கலாம் எத்தனையோ நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆமே ஆனால் கர்த்தர் இந்த மட்டும் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார் ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு தான் இதயம் பொங்கணும் பாட்டு எங்கிருந்து வர வேண்டும் என்றால் வாயில் அல்ல வார்த்தையில் அல்ல என்னுடைய இதயத்திலிருந்து வரணும் ஆமே அல்லேலூயா ஆண்டவரே தயவு செய்து கேளுங்க ஜெபமாக கேளுங்க ஆண்டவரே நான் பாடணையா ஆராதிக்கணுயா எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க உங்களை பாட கற்றுக் கொடுப்பார் ஆமே அல்லேலூயா அடுத்து ஒரு அருமையான பாடல் கிறிஸ்துமஸ் பாடல் காரிருள் வேளையில் கடுங்குழி நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரில் வந்த மன்னவனே இந்த பாடல் ஒரு வரி வருது விண்ணுலகில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த தேவன் ஏழை கோலமாக எடுத்தார் தெரியுமா ஒரு தரித்திரராக வந்தார் எல்லா அவமானங்களும் எனக்கு நடக்கணும்னு தெரியும் ஆனாலும் வந்தார் அலையில ஏன் தெரியுமா உங்களை என்னைய அவரா மீட்பதற்காக ஆமேன் இத்தனை பேர் இது கேட்கும்போது சந்தோஷமா கரங்களை விட்டு அப்பா என்ன தேடி வந்தீங்க அதற்காக நன்றி ஆமேன் காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரில் வந்த மன்னவனே உங்க மா தயவு இந்த பாடல் அருமையான பாடல் கரங்களை தட்டி நம்ம நல்லா உற்சாகமாக பாடுவோம் காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதையவே காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதையவே விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே வீற்றிருக்காமல் வானிடனானது மாதையவே வீற்றிருக்காமல் வானிடனானது மாதையவே கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதையவே வாரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதையவே விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் விண்ணில் தேவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதையவே மனிதரில் பிரியம் மலர்ந்தது உங்கள் மாதையவே காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரம் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதையவே பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதையவே
விண்ணுலகில் கோடிக்கணக்கான தூதர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் அவருக்கு பெருசு இல்லை. நீங்களும் நானும் இப்போ பாடுறோம் பார்த்தீங்களா, நீங்களும் நானும் இப்போ ஆராதிக்கிற அந்த ஆராதனை தான் அவருக்கு பெரியது. அல்லேலூயா. அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியே தான் நீங்கள் வந்திருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. இந்த விண்ணுலகில் சிம்மாசன தூதரை பாடுவோம், உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறத நம்ம உணர்ந்து பாடுவோம். ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு சமாதானத்தை கொடுக்குற சமாதான பிரபாவை தான் வந்தார். ஆமென். எவ்வளோ பெரிய பாக்கியம் வந்து பாடுங்க. ஆண்டவரை எவ்வளோ தூதர்கள் பாடினாங்களோ எனக்கு ராகம் கூட தெரியாமல் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. வாய்களை திறந்து நீங்கள் பாடுங்க, சொல்லுங்கள். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். பாடுவோமா? விண்ணுலகில் விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருக்காமல் மானிட நானது மாதையவே, வீற்றிருக்காமல் மானிட நானது மாதையவே, காதிரு வேடம் கடுங்குளிர் நேரத்துடை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதையவே. அல்லேலூயா. பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதையவே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா, நான் எப்படி பாடினேன்னு தெரியாது, எனக்கு ராகம் கூட தெரியாது ஆண்டவரே, நான் என்னுடைய ஆராதனை என்னுடைய பாடலை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டீங்களதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்களை வரவேற்கிறோம். அடுத்த ஒரு அருமையான புதிய பாடல், மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரேன். நல்லா பாடுங்க. ஏன்னா யார் யார் உள்ள தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படும், அவ்வளோதான். பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம்தான் நமக்கு, அவர் கொடுப்பதற்கு உண்மை உள்ளவர். மகிமையின் தேவன் இறங்கி வருகிறார் சரிங்களா, ஆவலோடு ஆவலோடு தாகமாய் ஆண்டவரே வாஞ்சையாய். தாவீது சொல்றார், உங்களை உங்க பரிசுத்த ஸ்தலத்து மேல வாஞ்சையா இருக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் நானும் ஆராதனைக்கு வாஞ்சையாய் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்பா என் மேல இறங்கி வாருங்க, நான்லாம் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஆண்டவர் என்னை தொடுங்க, நான் உங்க நீங்க தொடுவதை நான் உணர வேண்டும். என்னை தொட்டாரா எனக்கு தெரியல, ஆனால் நான் ஆசைப்படுவேன். ஆண்டவர் என்னை தொடணும் ஐயா, நான் பாடும்போதே ஒரு விடுதலை உண்டாகணும், அற்புதம் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். மேன், மகிமையின் மேகமாக இறங்கி வந்தேரி ஆசரிப்பு கூடாரத்தில் அன்னைக்கு எப்படி இறங்கி வந்தாரோ, இந்த ஆராதனையில் இறங்கி வருவதற்கு ஒரு உண்மை உள்ளவர். ஆமேன். அல்லேலூயா. இரண்டு பேர் நாமத்தை பிரஸ்தாபப்படும் எந்த இடத்துல வருவார். ஆமேன். இங்கே வந்திருக்கிறார், உங்களை என்னை நிரப்புவதற்கு வந்திருப்பார். வந்திருக்கிறதுனால கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோடு இந்த பாடலை பாட போகிறோம். ஆமேன். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபின் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மத்தியில் இறங்கி வந்தீரே. பாருமையா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே,
பாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே முச்சடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே முச்சடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்து இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்து இறங்கி வந்தீரே சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே சீடர்களின் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா அப்படி எல்லாம் எழுந்திருந்து நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே அப்படி கரங்களை உயர்த்தி கேட்போம் வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா ஆமென் நல்லவ நீங்க வந்தா போது ஆண்டவரே ஓ லட்சமரா ஆண்டவரே ஓ உங்களால கூடும் ஓ வாருமையா நீங்க எங்க மத்தியில வாங்க 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 இயேசுவே அப்பா நீங்க சொன்னபடி வாக்கு பண்ணினபடி அப்பா உங்க நாமத்தை பிரசாபம் பண்ணும் எந்த இடத்துல நீங்க வருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே நீங்க சொன்னபடி இங்க வந்திருப்பதற்காய் நன்றி என்னை பலப்படுத்த என்னை ஆசீர்வதிக்க என்னை சுகப்படுத்த அப்பா என்னை ஆற்ற தேற்ற இயேசுவே நீங்க வந்திருப்பதற்காய் நன்றி சாமி உங்க சமூகத்தில் எனக்கு சந்தோஷம் உண்டுய்யா ஓ உங்க சமூகத்தில் எனக்கு ஆண்டவரே சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டுய்யா ஓலி மாரா தாராகா ரதா ஷரத ரபாரா தல ரகா இலிகா ஷரதுரா மோ வாய்களை திறந்து நாங்கள் சொல்கிறேன் இதை அனுபவிக்கிற நேரம் ஆமென் அல்லேலூயா கர்த்தரை துதிக்கிற நேரம் நான் சொன்னேன் விண்ணுலகளை அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த ஒளியின் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவன் உங்கள் மத்தியில் இன்மத்தியில் இருக்கிறது எவ்வளோ பெரிய சிலாக்கியம் நம்முடைய சபையில் எழுந்தெழுப்பது எவ்வளோ பெரிய சிலாக்கியம் அப்படி என்றால் என்னால் பாடாமல் இருக்க முடியாது என்னால் சத்தத்தை உயர்த்தி ஓ அவரை துதிக்காமல் இருக்க முடியாது வாய்களை திறந்து நன்றியோடு துதிங்கய்யா ஒலிமா ஷபரா தாராகாரா தலராதாஷே ஒரு மனிதனை தேடி வந்தார் என்னை தேடி வந்தார் ஃபாதர் பாரார் என்னை தேடுவார் இயேசு வந்தார் நான் தேடி போகலை ஒருவேளை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் அல்லது நான் கிறிஸ்தவ பின்னணியே இல்லாமல் இருக்கலாம் எது இருந்தாலும் என்னை தேடி என் இயேசு வந்தார் அல்லேலூயா சொல்லுங்கள் என்னை தேடி என் இயேசு வந்தார் சொல்லுங்கள் என்னை தேடி இயேசு வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா உண்மையும் அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது இந்த பாவிங்கிற இடத்துல என் பேரை சொல்லுங்க பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார் என்று சொல்வதை காட்டிலும் உங்க பேரை இப்ப சொல்லுங்க இந்த மோகன்தாசை ரட்சிப்பதற்கு இயேசு உலகத்தில் வந்தார் சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க என்னை ரட்சித்து கொள்வதற்காக
இளந்து போன எல்லாவற்றை இளந்திருந்தேன் பரலோகத்தை இறந்தேன் பரிசுத்த வாழ்வு இளந்திருந்தேன் எல்லாவற்றை இளந்திருந்தேன் இளந்து போன என்னை தேடி வந்தார் ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க இளந்து போன என்ன தேடி வந்தார் யாருக்கோ இல்ல என்ன தேடி வந்தார் வேதம் சொல்லுது ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்தார் எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார் பிதா கேட்டிருப்பார் பரிசுத்தாவேன இது பட்டி ஒரு டிவைன் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க ஐயா நீங்க போனீங்கனா உங்களுக்கு அவமானம் தான் இருக்கும் மகிமை இருக்காது கேவலப்படுத்துவாங்க அறைவாங்க திட்டுவாங்க அறுவறுப்பான அந்த பாவத்தை நீங்க சுமக்கணும் நீங்க பாவம் இல்லாத பரிசுத்தர் உங்களால முடியுமா சிலுவையில அறைவாங்க நன்றி இல்லாதவங்களா இருப்பாங்க துரோகிகளா இருப்பாங்க உங்களால முடியுமா வேதம் சொல்லுது ரோமர் 5:7 ல நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் ஒருவேளை ஆண்டவர் சொல்றார் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேறொன்றும் இல்லை அல்லேலூயா சொல்லுங்க ஜீவனை நீங்களே நானும் ஆண்டவர் சிநேகிதர் என்று அழைக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா அதனால தான் உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்தார் ஆமென் இயேசுவே இந்த மகிழ்ச்சியான நாட்களுக்காய் நன்றி இயேசு பிறந்திருக்காவிட்டால் உங்களுக்கு எனக்கு ஒரு வாழ்வு இருக்குமா அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே சொல்லுங்க நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லுங்க உங்களை நேசிக்கிறேன் சொல்லுங்க பேதுருவ பாட்டு கேட்டார் அப்பா என்னை நீ நேசிக்கிறாயா உன் நேசம் கேள்விக்குறியா இருக்கப்பா கொஞ்ச நேரத்துல என்னை மறந்து பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டேப்பா எவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறோம் நமக்காய் வாழ்வேன் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் உண்மையாய் வாழ்கிறோமா ஆண்டவர் கேட்கிறாரு பேதுருவே இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னை நீ நேசிக்கிற அவங்கள கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க ஆண்டவரே வாய்களை திறந்து சொல்லுங்க அப்ப அவங்கள நேசிக்கிறேன்னு சொல்லுங்க உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே எல்லா சத்தமும் உயரட்டும் ஓ உங்களுக்காக ஜீவனை அவமானப்பட்டவர் ஏழை கோலம் எடுத்தவர் தரித்திரம் பிறக்கிறது கூட இடம் இல்லை மாட்டு தொழுவோம் நாற்றம் பிடித்த இடம் பரிசுத்த தேவன் பாவம் இல்லாத தேவன் பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் அல்லேலூயா பாவிகளை நேசராய் வந்தாரே அல்லேலூயா விண்ணுலகில அப்பா சோதர ஒரு மகிமை ஒப்புற வாகும்படி வந்தாரே பரலோக வாசிகளாய் மாற்றுவதற்கு வந்தாரே பரலோகத்துக்கு சொந்தமாய் ஆண்டவரே சோதரமை மாற்ற வந்தாரே ஹல்லேலூயா உங்களை நேசிக்கிறேன் சொல்லுங்க எல்லா பேரும் வாய்களை திறந்து சொல்லுங்க சட்டு நேரம் வாய்களை திறந்து துதிங்க அப்பாவை துதிங்க அப்பா என்னை எனக்கா இது ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் ஐயா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்பா நான் பாவி அல்ல பரிசுத்தமானவன் ஓ நான் ஆண்டவரே நீதிமான் 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 என்று இயேசப்பா இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேல உங்க பிள்ளை என்று அந்தஸ்தை கொடுத்துருங்க நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க நன்றி என்று சொல்லுங்க அப்பாவிட்ட சொல்லுங்க நான் முகத்தை பார்த்து சொல்லுங்க நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க அப்பா எனக்காய் நீங்க செய்த தியாகம் ஒப்பற்றது ஆண்டவரே அப்பா சோதரம் என் நேசர் நீர் ஐயா என் நேசர் நீர் ஆண்டவரே நான் உம்முடையவன் எல்லா கரங்களை வீட்டு அப்பாட்ட சொல்லுங்க நீங்களாம் வாய்களை திறந்து விடுதலையோடு ஆவி ஆவியானவர் வரவேற்றமே அந்த ஆவியானவர் எங்கே அமேன் கரங்களை தட்டி அப்பாட்ட சொல்லுங்க அப்பா லீபாரா தாரா எல்லா சத்தத்தை உயர்த்தி அப்பாவிட்ட சொல்லுங்க நான் உங்களை நேசிக்கிறேன் நான் நேசத்துல குறைவுள்ளவன் தான் அப்பா குறைவுள்ளவன் தான் ஆனாலும் உங்களை நேசிக்கிறேன் நான் பலவீனன் தான் என் பலவீனத்துல உங்களை நேசிக்கிறேன் அப்பா நான் தடுமாறுவது உண்மைதான் இயேசுவே உங்க நேசத்துக்கு ஒப்பான நேசம் எங்கிட்ட இல்ல நான் இயேசுவேன் உண்மையை நான் நேசிப்பேன் உண்மையை நான் நேசிப்பேன் உண்மையை நான் நேசிப்பேன் ஆண்டவரே அப்பா உங்க சந்நிதியில் இல்லை நின்று நான் சொல்றேயா உங்களை நான் நேசிப்பேன் என் வாழ்க்கை உங்களுக்கு ஐயா உங்களுக்காக என்னோட வாழ்க்கை ஆண்டவரே உம்மையே நான் நேசிப்பேன் உம்மையே நான் நேசிப்பேன் உம்மையே நான் நேசிப்பேன் உம்மையே நான் நேசிப்பேன் நான் பின்தேரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்தேரும்பேனே
உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் உம்மையே நான் ஆராதிப்பே கரங்களை வேட்டி உம்மையே நான் ஆராதிப்பே உம்மையே நான் ஆராதிப்பே திருப்பி திருப்பி சொல்லுவோம் ஆண்டவரே எனக்கு ஆராதிக்க உதவி செய்யுங்க நான் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே நான் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சக நீரே ராஜா நீரே என் தஞ்சம் ஆமென் நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகர் நீரே என் ரட்சகர் நீரே ராஜா நான் உம்மை தேடுவேன் வாழ்முழுதும் வாழ்நாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் ஏசுவே ராஜா ஏசுவே தேவன் ஏசுவே மீட்பர் ஏசு கரங்களை தட்டி சற்று நேரம் ஒரு ரெண்டு நிமிடம் அப்பாட்ட சொல்லுங்க ஆண்டவரே உங்களை நான் நேசிப்பேன் ஐயா உங்களுடைய உயிரை காட்டிலுமே நீ நேசித்தேரே ஆண்டவரே உங்க உயிரை நான் உங்க உயிர் பெருசா நான் பெருசா என்றா நான் தான் பெருசு என்று சொல்லி என்னை தேடி வந்து என்னை மீட்டுக் கொண்டீங்களப்பா ஆண்டவரே எத்தனை பெரிய அதிசயமான காரியம் உலக தோற்றத்திற்கு முன்பே அப்பா அந்த உலகம் என்று உருவாதற்கு முன்னமே என்னை நீ அறிந்திருப்பது இந்த மீட்பின் திட்டத்தில் என்னையும் நினைத்து கொண்டது அவ்வளவு பெரிய சாக்கியம் ஆண்டவரே அப்பா நன்றி என்று சொல்வதை தர எனக்கு ஒரு வார்த்தை இல்லைப்பா எத்தனை பெரிய கிருபை எத்தனை பெரிய தயவு எத்தனை பெரிய ஆண்டவரே அப்பா உங்கள் இறக்கம் எத்தனை பெரிய அன்பு ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் புரிந்து கொள்ளக்கூட முடியாத இனம் புரியாத அன்பு ஆண்டவரே உங்கள் அன்பு மேலானது ஐயா உங்கள் அன்பு மேலானது ஆண்டவரே இயேசுவே என்னையும் உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீங்கள அதற்காக நன்றி ஆண்டவரே அந்த நன்றியின் வெளிப்பாடாகத்தான் அவ்வளோ நேரம் ஆராதித்தேன் ஐயா இன்னும் நன்றியாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா முதல் வருகையிலே ஆண்டவரே நாங்கள் காணப்படுகிறோம் ரெண்டாம் வருகைக்கும் நாங்களை பாத்திரவான்களாய் மாற்றுவதற்கு உண்மை உள்ளவர் ஆண்டவரே அப்பா என் ஜீவ கால பரியந்தலாம் நானும் என் குடும்பமும் ஆண்டவரே இயேசுவே
இந்த சபையும் ஆண்டவரே எப்போதும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நன்றியாய் வாழ உதவி செய்யுங்க, மக்காய் வாழ உதவி செய்யுங்க, வைராக்கியமாய் வாழ உதவி செய்யுங்க. என் வாழ்வில் நீங்கள் மகிமைப்படுங்க, மகிமைப்படுங்க அப்பா. மனதார உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்போதும் சுவாமி ஆண்டவரே இந்த கடந்த 11 மாதங்களும் எங்களை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்தீங்க, நன்றி இயேசுவேன். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கீங்க, அதற்காய் நன்றி. இந்த மகிழ்ச்சியான நாட்களுக்காய் நன்றி சுவாமி. இயேசு அப்பா எங்கள் உள்ளத்தில் பிறந்திருப்பது ஆண்டவரே எவ்வளோ பெரிய சிலாக்கியம் ஆண்டவரே. அப்பா இயேசுவே யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஆண்டவரே. ஓ கர்த்தர் எங்களுக்கு செய்த அந்த ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருப்பதை யாரும் ஆண்டவரே அதை புரிந்து கொள்ள முடியாத ஆண்டவரே. மனதார உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.